எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், அமைச்சர் எச்சரிக்கை. இலங்கையில் செல்ல பிராணிகளுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வடக்கில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று. 9 வயது சிறுமி உட்பட 36 பேருக்கு தொற்று உறுதி. வெளிநாட்டு சுற்றுலா பயணி இலங்கையில் மரணம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 18 மாதங்களில் 168 பேர் மரணம். பாடசாலை நிர்வாகங்களுக்கு எச்சரிக்கை. ஜெனீவா களத்தை எதிர்கொள்ள இலங்கை வகுத்த திட்டம். எதிர்வரும் நாட்களில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை காணப்படுவதாக வல்சக்தி அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். பத்ரமுனையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதேவேளை 37,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று நேற்று தினம் நாட்டை வந்தடைந்திருந்தது. அத்துடன் நேற்று தினம் 37,500 மெட்ரிக் டன் அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய முடியும். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என தொடர்ந்தும் உறுதியளிக்க முடியாத நிலை உள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமும் ஜூன் மாதமும் தெரிவித்த விடயங்கள் தற்போது உறுதியாகியுள்ளன. இன்று பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இதற்கான தீர்வு தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அறிவித்தேன். இதுவரையில் அது தொடர்பான கலந்துரையாடல் அரசாங்கத்துக்குள்ளும் நாட்டிலும் இடம்பெறவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 1.5 மாதங்களாக செல்ல பிராணிகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியே காரணம் என செயலாளர் கலாநிதி நுவான் ஹேவாகமகே தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிற கால்நடைகளின் தீவன உற்பத்திக்கான மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் கால்நடை தீவன விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதால் தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சாரதி பயிற்றுநர்கள் மற்றும் உதவி ஓட்டுநர் பயிற்றுநர்களின் பதிவுக்கான எழுத்து தேர்வு 2022 ஜூன் மாதம் கொழும்பில் நடைபெறவுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி 2265 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் மீளாய்வுக்கான அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் 15ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மேலும் கூறுகின்றது. வடமாகாணத்தில் கோவிட் நிலவரம் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் யாழ்ப்புதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நடத்தப்பட்ட PCR பரிசோதனைகளில் 36 தொழிலாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி யாழ்ப்புதனா வைத்தியசாலையில் 9 வயது சிறுமி உட்பட 19 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 6 பேருக்கும் சாவகச்சேரி பிரதேச வைத்தியசாலையில் 8 பேருக்கும் முல்லைத்தீவு பொது வைத்தியசாலையில் 3 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பகுலை எல்லை பிரதேசத்தில் சுற்றுலா விடுதி ஒன்றின் 2வது மாடியில் இருந்து வீழ்ந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். விடுதியின் 2வது மாடியில் இருந்து தவறி விழுந்த பயணி தெமோதர பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 28 வயதான குறித்த நபர் நேற்றிரவு குறித்த விடுதியில் இருந்தபோது கீழே விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் புதிய தாழ்முகம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதனால் இன்று முதல் 22ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். நெல், வெங்காயம், உளுந்து ஆகிய பயிர்களின் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இதனை கருத்தில் கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது எனவும், மழை கிடைத்தால் அது வேகமான காற்றுடன் கூடிய மழையாகவே கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 18 மாதங்களில் 168 மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். எனவே பாதுகாப்பற்ற சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று பாடசாலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
குருநாகல் மாவட்ட சிரேஷ்ட கல்வி பணிப்பாளர் WM பாலசூரிய இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பற்ற நடத்தைகளே இந்த துயரமான போக்குக்கு இட்டுச் செல்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுபோன்ற பயணங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கினால் பாடசாலைகளின் அதிபர்களே பொறுப்பு கூற வேண்டும். மதுபோதையில் ஆற்றில் குளிக்கச் சென்ற மற்றும் நீராட சென்ற சில சிரேஷ்ட மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டு இதுபோன்ற 18 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பற்ற பயணங்களுக்கு மாணவர்களை ஒழுங்க வைத்து அவர்களுடன் சென்றதாக சுமார் 6 ஆசிரியர்கள் மற்றும் 2 அதிபர்கள் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தில் இலங்கை மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இதுவரையில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என பிராந்திய உறவுகள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 28 தேதி ஆரம்பமாகவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49 கூட்டத்தொடர் குறித்தும் இலங்கையின் நிலைப்பாடு குறித்தும் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கு மாத்திரம் இலங்கையின் நடப்பு விவகாரங்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன. யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இலங்கைக்கு எதிராக செயற்படும் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், அமைச்சர் எச்சரிக்கை. இலங்கையில் செல்ல பிராணிகளுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வடக்கில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, 9 வயது சிறுமி உட்பட 36 பேருக்கு தொற்று உறுதி. வெளிநாட்டு சுற்றுலா பயணி இலங்கையில் மரணம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 18 மாதங்களில் 168 பேர் மரணம், பாடசாலை நிர்வாகங்களுக்கு எச்சரிக்கை. ஜெனீவா களத்தை எதிர்கொள்ள இலங்கை வகுப்பு திட்டம்.